பொன்னியின் செல்வன் அத்தியாயம் ஆற்றங்கரை முதலை குழந்தை நகரிலிருந்து சந்தாவூர் செல்வோர் அந்த காலத்தில் அரிசலாங்காற்றையோடாவது காவிரி கரையின் மேலாவது சென்று திருவையாற்றை அடையவார்கள் அங்கிருந்து தெற்கே திரும்பி தஞ்சாவூர் போவார்கள் வழியில் உள்ள குடுமுருட்டி வெட்டாறு வெண்ணாறு வடவாறு நதிகளை தாண்ட அங்கேதான் வசதியான துறைகள் இருந்தன குழந்தையிலிருந்து புறப்பட்ட வல்லவராயன் முதலில் அரிசலாங்காற்றையை நோக்கி சென்றான் வழியில் அவன் பார்த்த காட்சிகள் எல்லாம் சோழ நாட்டை குறித்து அவன் கேள்வி பெற்றிருந்ததை காட்டிலும் அதிகமாகவே அவனை பிரமிக்க செய்தன எந்த இனிய காட்சியையும் முதல் முறை பார்க்கும்போது அதன் இனிமை மிகுந்த தோன்றுமல்லவா பசும்பயிர் வயல்களும் இஞ்சி மஞ்சள் கொள்ளைகளும் கரும்பு வாழை தோட்டங்களும் தென்னை கழுகு தோப்புகளும் வாவிகளும் ஓடைகளும் குளங்களும் வாய்க்கால்களும் மாறி மாறி வந்து கொண்டே இருந்தன ஓடைகளில் அள்ளியும் குவளையும் காடாக பூத்து கிடந்தன குளங்களில் செந்தாமரையும் வெந்தாமரையும் நீலோத்பவமும் செங்கலுத்தயிரும் கண்கொள்ளாக் காட்சியளித்தன வெண்ணிற கொக்குகள் மந்தை மந்தையாக பறந்தன செங்கால் நாரைகள் காலில் நின்று தவம் செய்தன மடைகளின் வழியாக தண்ணீர் குபுகுபு என்று பாய்ந்தது நல்ல உரமும் தலையெருவும் போட்டு போட்டு இருந்திருந்த கழனிகளின் சேற்றை உழவர்கள் மேலும் ஆழமாக உழுது பண்படுத்தினார்கள் பண்பட்ட வயல்களில் பெண்கள் நடவு நட்டார்கள் நடவு செய்து கொண்டே இனிய கிராமிய பாடல்களை பாடினார்கள் கரும்பு தோட்டங்களில் பக்கத்தில் கரும்பு ஆலைகள் அமைத்திருந்தார்கள் சென்ற ஆண்டில் பயிரிட்ட முற்றிய கரும்பங்கலிகளை வெட்டி அந்த கரும்பு ஆலைகளில் கொடுத்து சாறு பிழிந்தார்கள் கரும்பு சாற்றின் மணமும் வெள்ளம் காய்ச்சும் மணமும் சேர்ந்து கலந்து வந்து மூக்கை தொலைத்தன தென்னந்தோப்புகளின் மத்தியில் கீற்று ஓலைகள் வேயப்பட்டு குடிசைகளும் ஓட்டு வீடுகளும் இருந்தன கிராமங்களில் வீட்டு வாசலை சுத்தமாக பெருகி பெருக்கி தரையை கண்ணாடி போல் வைத்திருந்தார்கள் சில வீடுகளில் வாசல்களில் நெல் உலர போட்டிருந்தார்கள் அந்த நெல்லை கோழிகள் வந்து கொத்தி தின்றுவிட்டு என்று கத்திக்கொண்டு திரும்பி போயின நெல்லை காவல் காத்து கொண்டிருந்த பெண் குழந்தைகள் அக்கோழிகளை விரட்டி அடிக்கவில்லை கோழி அப்படி எவ்வளவு நெல்லை தின்றுவிட போகிறது என்று அலட்சியத்துடன் அக்குழந்தைகள் சோழியும் பல்லாங்குழியும் ஆடிக்கொண்டிருந்தார்கள் குடிசைகளின் கூரைகளின் வழியாக அடுப்பு புகை மேலே வந்து கொண்டிருந்தது அடுப்பு புகையுடன் நெல்லை புழுக்கும் அணகமும் கம்புவருக்கும் மனமும் இறைச்சி வதுக்கும் நாற்றமும் கலந்து வந்தன அக்காலத்தில் போர் வீரர்கள் பெரும்பாலும் மாமிச பச்சினிகளாகவே இருந்தார்கள் வல்லவராயனும் அப்படித்தான் என்னவே அந்த மனங்கள் அவனுடைய நாவில் ஜலமூறு செய்தன ஆங்காங்கே சாலை ஓரத்தில் கொல்லர் உலைக்களங்கள் இருந்தன உலைகளில் நெருப்புத்தணல் தகதகவென்று ஜொலித்தது இரும்பு பட்டறையில் அடிக்கும் சத்தம் தனார் தனார் என்று கேட்டது அந்த உலைக்களங்களில் குடியானவர்களுக்கு வேண்டிய ஏர்குழு மண்வெட்டி கடப்பாறை முதலியவற்றுடன் கத்திகள் கேடயங்கள் வேல்கள் ஈட்டிகள் முதலியன குப்பல் குப்பலாக கிடந்தன அவற்றை வாங்கி கொண்டு போக குடியானவர்களும் போர் வீரர்களும் போட்டி போட்டு கொண்டு காத்திருந்தார்கள் சிறிய கிராமங்களிலும் சின்னஞ்சிறு கோவில்கள் அளித்தன கோவிலுக்குள்ளே சேமகலம் அடிக்கும் சத்தமும் நகரா முழங்கும் சத்தமும் மந்திர கோஷமும் தேவார பண்பாடலும் எழுந்தன மாரியம்மன் முதலிய கிராம தேவதைகளை மஞ்சத்தில் எழுந்த பண்ணிக் கொண்டு பூசாரிகள் கரகம் எடுத்து ஆடிக்கொண்டும் உடுக்கு அடித்து கொண்டும் வந்து நெல் தண்டினார்கள் கழுத்தில் மணி கட்டிய மாடுகளை சிறுவர்கள் மேய்ப்பதற்கு ஓட்டி போனார்கள் அவர்களில் சிலர் புல்லாங்குழல் வாசித்தார்கள் குடியானவர்கள் வயலில் வேலை செய்த அழுப்பு தீர மரத்தடியில் உட்கார்ந்து இலை அப்பொழுது செம்மறி ஆடுகளை சண்டைக்கு ஏவி விட்டு அவர்கள் வேடிக்கை பார்த்தார்கள் குறைகளின் மேல் பெண் மயில்கள் உட்கார்ந்து கூவ அதை கேட்டு ஆண் மயில்கள் தோகையை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு என்று பறந்து போய் மயில்களுக்கு பக்கத்தில் அமர்ந்தன புறாக்கள் அழகிய கழுத்தை அசைத்துக்கொண்டு கொண்டு அங்கும் இங்கும் சுற்றின பாவம் கூண்டுகளில் அடைப்பட்ட கிளிகளும் மைனாக்களும் சோக கீதங்கள் இசைத்தன இப்படிப்பட்ட காட்சியெல்லாம் பார்த்து கழித்து கொண்டு வந்தியத்தேவன் குதிரையை மெல்ல செலுத்தி கொண்டு சென்றான் அவனுடைய கண்களுக்கு நிறைய வேலை இருந்தது மனமும் இந்த பல்வேறு காட்சிகளை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருந்தது ஆயினும் அவன் உள்மனதிலே லேசாக பணியினால் மூடிந்தது போல் ஒரு பெண்ணின் முகம் தெரிந்து கொண்டே இருந்தது ஆஹா அந்த பெண் அவளுடைய செவ்விதழ்களை திறந்து தன்னுடன் சில வார்த்தை பேசியிருக்க கூடாதா பேசியிருந்தால் அவளுக்கு என்ன நஷ்டமா இருக்கும் அந்த பெண் யாரா இருக்கும் யாரா இருந்தாலும் கொஞ்சம் மரியாதை என்பது வேண்டாமா என்னை பார்த்தால் அவ்வளவு அலட்சியம் செய்வதற்குரியவனாகவா தோன்றுகிறது அந்த பெண் யார் என்பதை சொல்லாமலே அந்த ஜோதிட கிழவன் ஏமாற்றிவிட்டான் அல்லவா அவர் கெட்டிக்காரர் அசாதிய கெட்டிக்காரர் பிறருடைய மனதை எப்படி ஆழம் பார்த்து கொள்கிறார் எவ்வளவு உலக அனுபவத்துடன் வார்த்தை சொல்லுகிறார் முக்கியமான விஷயம் ஒன்றும் அவர் சொல்லவில்லைதான் ராஜாங்க சம்பந்தமான பேச்சுகளில் அவர் மிகவும் ஜாக்கிரதையாக எதுவும் சொல்லாமல் தப்பித்து கொண்டார் அல்லது எல்லோருக்கும் தெரிந்ததையே விகசித சாதுரியத்துடனே சொல்லி சமாளித்து கொண்டார் ஆனாலும் தன்னுடைய அதிர்ஷ்ட கிரகங்கள் உச்சத்துக்கு வந்திருப்பதாக நல்ல வார்த்தை சொன்னார் அல்லவா குடந்தை ஜோதிடர் நன்றாக இருக்கட்டும் இவ்வாறு எல்லாம் கொண்டு வந்தியத்தேவன் சென்றான் அவ்வப்போது எதிர்ப்பட்ட காட்சிகள் இடையிடையே அவனை சிந்தனை உலகத்திலிருந்து இவ்வுலகத்துக்கு இழுத்தன கடைசியில் அரிசலாங்கரையை அடைந்தான் சிறிது தூரம் ஆற்றங்கரையோடு சென்றதும் பெண்களின் கைவளை குழுங்கும் சத்தமும் கணவர்களும் என்று சிரிக்கும் ஒளியும் கேட்டன அவர்கள் இருக்கும் இடம் தெரியாமல் அரிசலாங்கரையில் அடர்ந்து வளர்ந்திருந்த மரங்கள் மறைத்து கொண்டிருந்தன எங்கிருந்து அப்பெண்களின் குரல் ஒளி வருகிறது என்று கண்டுபிடிக்க வந்தியத்தேவன் ஆற்றங்கரை ஓரத்தை உற்று பார்த்து கொண்டே சென்றான் திடீரென்று ஐயோ ஐயோ முதலை முதலை பயமாயிருக்கிறதே என்று அபய குரலையும் கேட்டான் குரல் வந்த திசையை நோக்கி குதிரையை தட்டிவிட்டான் அந்த பெண்கள் இருந்த இடம் இரு மரங்களின் இடைவெளி வழியாக அவனுக்கு தெரிந்தது அவர்களுடைய அவர்களில் பலருடைய முகங்களில் பீதி குதித்து கொண்டிருந்தது அதிசயம் அதிசயம் அவர்களில் இருவர் ஜோடிதர் வீட்டுக்குள்ளே வந்தியத்தேவன் பிரவிசித்திடம் புறப்பட்டு சென்றவர்கள்தான் இதையெல்லாம் நொடி நேரத்தில் வந்தியத்தேவன் பார்த்து தெரிந்து கொண்டான் அதை மட்டுமா பார்த்தான் ஒரு அடர்ந்த நிழல் தரும் பெரிய மரத்தின் அடியில் வேரோடு வேறாக பாதித்தரையிலும் பாதி தண்ணீரிலுமாக ஒரு பயங்கரமான முதலை வாயை பிளந்து கொண்டிருந்தது சமீபத்திலேதான் கொள்ளிட நதியின் ஒரு கொடூரமான முதலை வாயை பிளந்து கொண்டு வந்ததே வந்தியத்தேவன் பார்த்திருந்தான் முதலை எவ்வளவு பயங்கரமான பிராணி என்பதையும் கேட்டிருந்தான் ஆகவே இந்த முதலையை பார்த்ததும் அவன் உள்ளம் கலங்கி உடல் பதறி போனான் ஏனெனில் அந்த முதலை சற்று முன் கலகலவென்று சிரித்து கொண்டிருந்த பெண்களுக்கு வெகு சமீபத்தில் இருந்தது வாயை பிளந்து கொண்டு கோரமான பற்களை காட்டிக்கொண்டு பயங்கர வடிவத்துடன் இருந்தது முதலை இன்னும் ஒரு பாய்ச்சல் பாய வேண்டியதான் அந்த பெண்களின் கதி அதோ கதியாகிவிடும் அந்த பெண்களோ பின்னால் அடர்த்தியாயிருந்த மரங்களினால் தப்பி ஓடுவதற்கும் முடியாத நிலையில் இருந்தார்கள் வந்தியத்தேவனுடைய உள்ளம் எவ்வளவு குழம்பி இருந்தாலும் அவன் உறுதி அணு அளவும் கொன்றவில்லை தான் செய்ய வேண்டியது என்னவென்பதை பற்றியும் அவன் ஒரு கணத்துக்கு மேல் சிந்திக்கவில்லை கையில் இருந்த வேலை குறிப்பார்த்து ஒரே வீச்சாக வீசி எறிந்தான் வீழ் முதலையின் கெட்டியான முதியில் பாய்ந்து சிறிது உள்ளேயும் சென்று செங்குத்தாக நின்றது உடனே நமது வீரன் உடைவாளை உருவிக்கொண்டு முதலையை ஒரேடியாக வேலை தீர்த்து விடுவது என்று உறுதியுடன் பாய்ந்து ஓடி வந்தான் முன் போலவே அந்த சமயத்தில் அப்பெண்கள் கலகலவென்று சிரிக்கும் சத்தம் கேட்டது வந்தியத்தேவன் காதுக்கு அது இருந்தது இத்தகைய அபயகாரமான வேலையில் எதற்காக அவர்கள் சிரிக்கிறார்கள் பாயற் பாய்ந்து ஓடி வந்தவன் ஒரு கணம் திகைத்து நின்றான் அப்பெண்களின் முகங்களை பார்த்தான் பயமோ பீதியோ அம்முகங்களில் அவன் காணவில்லை அதற்கு மாறாக பரிகாச சிரிப்பின் அறிகுறையே கண்டான் சற்று முன் ஐயோ ஐயோ என்று கத்தியவர்கள் அவர்கள்தான் என்றே நம்ப முடியவில்லை அவர்களில் ஒருத்தி ஜோதிடர் வீட்டில்தான் பார்த்த பெண் கம்பீரமான இனிய குரலில் பெண்களே சும்மா இருங்கள் எதற்காக சிரிக்கிறீர்கள் என்று அதத்தும் குரலில் கூறியது கனவில் கேட்பது போல் அவன் காதில் விழுந்தது முதலையண்டை பாய்ந்து சென்றவன் வாளே ஓங்கிய வண்ணம் தயங்கி நின்றான் முதலையை உற்று பார்த்தான் அந்த பெண்களின் முகங்களையும் இன்னொரு தடவை உற்று பார்த்தான் அவன் உள்ளத்தை வெக்கி மருக செய்த உடலை குன்ற செய்த ஒரு சந்தேகம் உதித்தது இதற்குள்ளாக அந்த பெண்மணி மற்றவர்களைப் பிரிந்து முன்னால் வந்தாள் முதலைக்கு எதிர்புறத்தில் அதை காப்பாற்றுகிறவளை போல் நின்றாள் ஐயா தங்களுக்கு மிக்க வந்தனம் தாங்கள் வீணில் சிரமப்பட வேண்டாம் என்றாள்